tax is the question number 4.14. You are given the sum of rupees 2000 is compounded continuously. Compound interest plus one is depositing rupees 2000. Then the nominal rate of interest is 5% per annum. And the compound interest plus rate of interest is 5%. பொதுவாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாவே நம்ம டிபி பை டிடி வந்து யூஸ் பண்ணுவோம். இன் ஹவு மெனி இயர்ஸ் த அமௌண்ட் வில் பி டபுள் த பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் 2000 மாதிரி டபுள்ல என்ன 4000 ஆகணும் அப்படின்னா எவ்வளோ இயர்ஸ் கழிச்சு அது வந்து ஆகும் இருக்கு. வி ஆர் கிவன் த வேல்யூ ஆஃப் லாஸ்ட். ஸோ 2000 என்ற தொகைக்கு தொடர்ச்சியாக கூட்டு வட்டி கணக்கிடப்பட்ட கூட்டு வட்டிங்கிறப்ப அந்த பிரின்சிபலோட அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு இயரும் ஆட் ஆகிட்டே வரும். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% கொடுத்துட்டு எத்தனை ஆண்டுகளில் இரு மடங்காகும். ஸோ வி ஆர் டூயிங் த ப்ராப்ளம் நவ். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாவே டிபி. ஸோ டிபி பை டிடி ஈக்குவல் டு 5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 5% ஆஃப் பி. இப்போ 5% ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஆஃப் பினா இன்டூ பி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கீழே ஜீரோ வரப்ப எத்தனை டிஜிட்டலி பாயிண்ட் இருக்கும், 2 டிஜிட்டலி பாயிண்ட் இருக்கும். ஸோ இது வந்து டிபி பை டிடி. ஸோ டிபி இந்த பி வந்து கீழே கொண்டு வந்து பார்த்தா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன் பை பி ஈக்குவல் டு டிபி எங்கே போயிடும் மேலே போயிடும் அதாவது மரக்கை வடிவத்தில் இருக்கிறத நம்ம அடுக்கு வடிவத்தில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பி ஈக்குவல் டு இ பவர் ரேசிங் டு த பவர் இக்கு நம்ம எழுதணும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, 0.05 பி பிளஸ் சி. அதாவது இந்த லாக எடுக்கணும் அப்படின்னா உடனே இந்த லாக வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கணும், இ வந்து போட்டுக்கணும். இது வேணா பிரிச்சு இருக்கு 0.05 பி இருக்கிறது இ பவர் சி. ஏன்னா ஏ பவர் எம் பிளஸ் என் ஈக்குவல் டு ஏ பவர் இந்த ஏ பவர் என். ஸோ ஈக்குவல் டு இ பவர் சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம கே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா அது இது ஃபுல்லாக ஒரு நம்பர் தான். ஸோ கன்வீனியண்டாக இருக்கிறதுக்காக கே அப்படின்னு சொல்லி இருக்கும். தென் 0.05 சி இது வந்து சி. இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப் வந்து வரும். When t equal to 0, p equal to 2000, equal to k, e power, we complete the name 0, so k equal to 2000. So, if the k word of value is to number, now in that way, substitute for the sum. So, in the k word of value, we can number, substitute for the sum. So, next one is, given p equal to 4000. ஏன்னா கொஸ்டின்லேயே வந்து டபுள் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. எந்த பீரியடு எந்த பர்டிகுலர் பீரியட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ டி ஈக்குவல் டு மார்க். அப்போ இந்த பீரியட் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ரிட்டன் சப்ஸ்டிட்யூட் 4000 ஈக்குவல் டு 2000 தென் இ பவர்
0.053 and the D la namba kandupidikkum. Appa idu vandu cancel aayidudhu. Appa idu mean enna irukum 2000 = 0.053. இப்போ இந்த எக்ஸ்பிரன்ஷியல் ஃபார்ம் நம்ம என்ன மாத்திக்கலாம், லாகரித்மிக் ஃபார்ம் கேன்சல் பண்ணலாம். இந்த இதுல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டேன் இல்லையா, இது என்ன கேன்சல் ஆயிடும். அப்படின்றதுல வெறும் 2 மட்டும்தான் இருக்கும். தட் மீன்ஸ் இ பவர் 0.05 ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம லாக் ஃபார்ம்ல மாத்தணும் அப்படின்னா இ என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இது வந்து நமக்கு லாக் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ லாக் 2 ஈக்குவல் டு 0.05 லாக் 2 ஓட வேல்யூ வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கு 0.6931 / 0.05.14 இயர்ஸ் கழித்து அந்த பிரின்சிபல் வந்து நமக்கு டபுள் ஆகுது கிடைக்கும்.